हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल वर्णिप्रिया फाइनेंस एंड टेक्नोलॉजी। இந்த புது வருஷத்தில் ரெண்டு சூப்பரான ஐபிஓ வந்து இந்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது. அது எந்தெந்த ஐபிஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஆர்எஃப்சி ஐபிஓ மற்றும் இண்டிகா பெயின்ஸோட ஐபிஓ. ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஐஆர்எஃப்சி ஐபிஓட டீட்டெயில்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதே போல் சிமிலர் ஃபினான்ஸ் மற்றும் டெக்னாலஜி சம்மந்தமான வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் மை ஆன் patreon.com. சரி, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஐஆர்எஃப்சியோட பேரண்ட் கம்பெனி வந்து யார், இந்த ஐபிஓ யார் லான்ச் பண்ணுறாங்க, ப்ரைஸ் பேண்ட் மற்றும் மார்க்கெட் லாட்டோட சைஸ் என்ன, ஓப்பனிங் க்ளோசிங் டேட் என்ன, கம்பெனியோட இன்ஃபர்மேஷன், இது எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது ஒரு பிரம்மாண்டமான ஐபிஓ. 4,600 crore rupees ஒர்த்தான ஐபிஓ இது. இந்த பப்ளிக் ஆஃபரிங்கை வந்து யார் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன், ஐஆர்எஃப்சி. இவங்க வந்து யார் அப்படின்னா, இந்தியன் ரயில்வேஸ்க்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆம் அப்படின்னு சொல்லலாம். இந்தியன் ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எக்ஸ்பேன்ஷனுக்கும் சரி, ரன்னிங்க்கும் சரி, கேபிட்டல் யார் ஃபினான்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த ஐஆர்எஃப்சி. ஐஆர்எஃப்சியை வந்து 1986 இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வருஷம் அதாவது 2021 ஃபஸ்ட்டு ஐபிஓ இந்த ஐஆர்எஃப்சி ஐபிஓ தான். இவங்க ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஐபிஓ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் இஷ்யூவில் தான் இந்த ஐபிஓ வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வரக்கூடிய கேபிட்டலை யூஸ் பண்ணி ஃபர்தராக வந்து பிஸ்னஸோட ஃப்யூச்சர் க்ரோத் ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஃபினான்ஸ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜென்ரல் கார்பரேட் பர்பஸஸையும் கொடுத்துருக்காங்க. ஐபிஓவை பொறுத்த வரைக்கும் ப்ரீ ஐபிஓ ஹோல்டிங், போஸ்ட் ஐபிஓ ஹோல்டிங்கோட சார்ட் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஐபிஓ லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 100% ஸ்டேக்ஸை வந்து ப்ரமோட்டர் தான் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓ லான்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 86% இவங்க கிட்டே இருக்கும். அதாவது 14% ஸ்டேக்ஸை தான் வந்து பப்ளிக் ஆஃபரிங்கில் வந்து செல் பண்ண போகிறாங்க. ஆனால் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் கண்டிப்பாக வந்து இவங்க ப்ரமோட்டர் ஹோல்டிங்கை வந்து 75% வந்து குறைச்சி ஆகணும். ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய பர்சன்டேஜை வந்து லேட்டர் இவங்க ஓஎஃப்எஸ் மூலியமாகவும் செல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், இது வந்து கவர்மெண்ட்டோட தரப்புலேருந்து லான்ச் ஆகக்கூடிய ஒரு ஐபிஓ. ஸோ இதோட ஷேர்ஸை வந்து அவங்க லாஸில் போக விடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு நல்ல க்வெஸ்சன். இதோட ஆன்சர் கண்டிப்பாக நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு மேலே நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சரி, இவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, March 18 இந்த September 20 வரைக்குமான ஸ்டேட்டஸ் வந்து நான் இதில் கொடுத்துருக்கேன். அசட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, March 18 2020 September வரைக்கும் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்திருக்கு. அதே போல் ரெவன்யூவும் இவங்களோடது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இதில் வந்து ஒரு கன்சிடரபிளான க்ரோத் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட ஸ்டேட்டஸ் வந்து ரொம்பவே நல்ல ஒரு இம்பேக்ட் வந்து கொடுக்குது. இப்போ நம்ம டைம் டேபிளை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஐபிஓட ஓப்பனிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா, January 18, அதாவது இந்த வாரம் இந்த ஐபிஓ வந்து லான்ச் ஆக போகுது. க்ளோசிங் டேட் வந்து January 20. புக் பில்டிங் இஷ்யூவில் வந்து இந்த ஐபிஓ வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதோட ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஈக்விட்டி ஷேருக்கு வந்து 10 rupees வந்து இருக்குது. ஐபிஓவோட ப்ரைஸ் வந்து பெர் ஈக்விட்டி ஷேர் வந்து 25 rupees 26 rupees. மார்க்கெட் லாட்டோட சைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லாட்டுக்கு வந்து 575 ஷேர்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து எதர் 575 இல்லைனா மல்டிபிள்ஸ் ஆஃப் 575 தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அதே போல் இதோட ஷேர்ஸை வந்து பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுலேயுமே வந்து லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. இதோட இஷ்யூ சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட 4,600 crore ஒர்த்தான ஷேர்ஸை தான் வந்து இவங்க வந்து செல் பண்ண போகிறாங்க. சரி, டென்டேட்டிவ் டைம் டேபிள் என்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோன்னா, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், பிட்டிங்கோட ஓப்பனிங் டேட் வந்து January 18, க்ளோசிங் டேட் வந்து January 20, 2021. ஸோ இதோட அலாட்மெண்ட் ஃபைனலைஸ் எப்போ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, January 25 அன்னைக்கு ஆகிடும். ஸோ 26 லீவ் அப்படிங்கிறனால, 26 வந்து ஒரு பப்ளிக் ஹாலிடே அப்படிங்கிறனால, ரீஃபண்ட்ஸ் வந்து 27 அன்னைக்கு இனிஷியேட் ஆகிடும். ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, டிமேட் அக்கௌண்ட்டில் January 28 அன்னைக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். ஐபிஓட லிஸ்டிங் டேட் January 29, 2021.
சரி, இப்போ லாட் சைஸையும் கட் ஆஃப் அமௌண்ட்டையும் பார்க்கலாம். நான் முன்னவே சொன்னது போல் லாட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாட்டுக்கு வந்து 575 ஷேர்ஸ் வந்து இருக்குது. ஸோ மினிமம் வந்து நம்ம ஒரு லாட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 15,000 ருபீஸ் கிட்டத்தட்ட நம்ம அக்கௌண்ட்டில் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் 13 லாட்ஸ் வந்து அலாட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.94 லேக்ஸ் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணுற அவசியம் இருக்கும். சரி, இதோட அலாட்மெண்ட் சான்சஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பேசக்கூடிய ஐபிஓ வீடியோஸையும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஒரே அக்கௌண்ட்லேருந்து மல்டிபிள் லாட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரில் வந்து இருக்கக்கூடிய அதர் அக்கௌண்ட்ஸ்லேருந்து நீங்கள் ஒரு ஒரு லாட் வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் சான்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஐபிஓ. அது போக பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அலவுட் ஆகுமா இல்லையாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த ஐபிஓவில் வந்து லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஸிலும் சரி ஐசிஆர்ஏ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ். இவங்க ரெண்டு பேருமே இந்த ஐபிஓக்கு ரொம்ப நல்ல கிரெடிட் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. A1+ வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பார்க்கும்போது டிஸ்கஸ் பண்ணோம், இவங்களோட ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி அசட் லயபிலிட்டி மேனேஜ்மெண்ட்டும் நல்லா இருக்குது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான மேனேஜ்மெண்ட் டீம் இவங்கக்கிட்ட இருக்குது. சரி, இவங்களோட மெயினான பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பேசினோம் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன் இவங்க வந்து நம்மளோட இந்தியன் ரயில்வேஸ்க்கு வந்து ஃபண்டிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு ஏஜென்சிக்கு வந்து ஃபண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க அதையுமே வந்து ஒரு பெரிய அளவில் பண்ணிகிட்ருக்கனால இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் இதில் ஒரு சின்ன ட்ராபேக்கும் இருக்கக்கூடியது இருக்குது. இவங்க வந்து இந்தியன் ரயில்வேஸ்க்கு மட்டும்தான் ஃபண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் மாறும்போது பார்த்திங்கன்னா, இன்கேஸ் இவங்களுக்கு வந்து லோ பட்ஜெட்டான ஒரு ப்ராஜெக்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து இந்த கம்பெனி அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கவர்மெண்ட் பாலிசிஸ் தட்ஸ் கோன் டு ஹேப்பன் இன் த ஃபியூச்சர். ஸோ அதை நம்ம இப்போ வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் இது ஒரு முக்கியமான ட்ராபேக்காக தான் வந்து பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐஆர்எஃப்சியை யார் வந்து ஓன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டைரெக்டாக வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இதை கம்ப்ளீட்டாக 100% வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் ஓன் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் இருக்குது. ஃப்யூச்சரில் இதில் ஏதாவது சேஞ்சஸ் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நடப்பில் வந்து இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. இந்தியன் ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் வேகன்ஸ்க்கும் சரி ட்ரக்ஸ்க்கும் சரி இந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷன் சம்மந்தமான வேலைகள் வந்து நிறையவே நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் கன்வர்ஷனில் வந்து நிறைய வேலை நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி லோக்கோமோட்டிவ் கோச்சஸ் இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது இல்லை ரினியூ பண்ணுறது எக்ஸ்பேன்ஷன் இதில் வந்து நிறையவே செலவு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இதில் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் கலரில் சில பாயிண்ட்ஸ் வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இது வந்து இவங்களோட கரண்ட் பர்ஃபார்மன்ஸை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், அதை படித்து பாருங்கள். இவங்களோட ஒர்க்கிங் பற்றி ஒரு சின்ன ஐடியா வந்து கிடைக்கும். மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இவங்களோட வெப்சைட்டை விசிட் பண்ணி வந்து இல்லை விக்கிபீடியாவில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக்கும் ஷேரும் பண்ணுங்கள். இதே போல் சிமிலர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன் வாட்ஸ்அப் வந்து நம்ம சேனலுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் அதோட நம்பர். நீங்கள் உங்களோட பேர் இமெயில் ஐடியை டைப் பண்ணி இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அதன் மூலிமா நீங்கள் வந்து ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட லேட்டஸ்ட் அப்டேட்ஸை வந்து உங்களோட மொபைலில் ரிசீவ் பண்ண முடியும். அகெயின் இதில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ண முடியாது, நீங்கள் வந்து அப்டேட்ஸை மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா வாட்ஸ்அப்பில் வந்து கமெண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. பட் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து யூடியூப் வீடியோஸில் கமெண்ட் போஸ்ட் பண்ணிங்கன்னா ஐ வில் ட்ரை டு ரிப்ளை ஆஸ் சூன் as possible. Thank you, friends.